தான் தன்னிச்சையான முடிவெடுத்துனாங்க. எப்படியோ ஆமைக்கிட்ட போகணும்னு சொல்லி 15ஆந்தேதி வந்து நாங்கள் வர பஜப்புல் மூட்டையில் வச்சு எங்களோட உறவினரெல்லாம் சுட்டது இயக்கம் காலில் பிடிச்சி கதற சுட்டது. சுட்டு போட்டு சொன்னவங்க இனியும் ஒரு கால் எடுத்து வச்சா எல்லாத்தையுமே நாங்கள் சுடுவோம், ஒருத்தர் எல்லாம் ஓடுங்கடான்னு சொல்லி காய்ச்சவரை எங்களோட பிள்ளையில தோல் எல்லாம் சுமந்து கொண்டு காயப்பட்டதுகளை இழுத்து கொண்டு அந்த ஒரே பங்கருக்கு அந்த 9 உயிர்களையும் பிடிச்சினாங்க. By now, the fleeing civilians had unwavering faith on the security forces to save them from this murderous group. The security forces did not fail them. They rescued these people, risking their own lives. நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு வருவதை LTTE அமைப்பினர் தடை செய்திருந்தார்கள். அதாவது மண்டை அடித்து அதனூடாக மேலே கம்பி அடித்து கம்பியினூடாக ஓலைகளையும் கிடுகளையும் சாத்தி எங்களை உள்புகாதவாறு தடுத்து வச்சிருந்தார்கள். ஆனால் இராணுவம் வந்து அதை நாங்கள் அந்த மண்டை உடைத்த பிற்பாடு நாங்கள் LTTE கட்டுப்பாட்டிலிருந்து இராணுவத்தினுடைய உதவியோடு பச்சை புல்மோட்டை என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதிலே 2-3 நாள் இருக்கு ஆமி 13ஆம் தேதி 5ஆம் மாதம் 13ஆம் தேதி இலவுன்சிங் பண்ணது. இப்படி யாருமே எங்கே நடமாட வேணாம், நாங்கள் இப்போ வேவரவில் உங்களை எடுப்போம், ஒன்றுக்கும் யோசிக்க வேணாம், நிலையான பங்கரில் இருங்கன்னு சொன்னோம். நாங்கள் அதுக்கு 3ஆவது நாளே 14ஆம் தேதியை இயக்கம் கொண்டு அதுலேயே லைனை போட்டுட்டு எங்கட பங்கருக்கே உட்காந்துட்டான். நாங்கள் பச்சை புல்மோட்டைக்கு வந்த போது இராணுவங்களே இப்போ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு வந்து எல்லாரையும் விரித்தினது. நாங்கள் அன்றைக்கு நாங்கள் நினைக்கிறோம் 1,10,000 பேர் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் 3 பாதையால் இராணுவம் வெளியே எடுத்துக்கொண்டு வந்தது. அப்போ சரியாக 16ஆம் தேதி 7 மணிக்கு செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி என் பிள்ளையை தோளில் போட்டுக்கொண்டு மற்ற 3 பிள்ளையும் கையில் எடுத்துக்கொண்டு மனுஷனையும் ஒரு கையில் எடுத்து அம்மாவையும் தங்கச்சிண்ட பிள்ளைகள் தம்பிண்ட பிள்ளைகள் 2ஐயும் இழுத்துக்கொண்டு அப்படியே நந்திக்கடல் ஓரத்தால் வர பிற ஆமியாக்கள் கண்டு கையை அழைச்சி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னா இப்போ நாங்கள் ஓடிப்போன்னு நாங்கள் இதாக தப்புவோம்னு சொல்லி Realizing that they had lost the faith of the people, the LTTE had resorted to desperate measures. Wanting to retain their human shield at any cost, they not only shot at the civilians but also used suicide bombing to discourage them from saving their lives. LTTE-னுடைய பிடியிலிருந்து விடுபட்டு வரும் பொழுது, அதாவது மக்கள் தொகையாக வரும் பொழுது அதிலே ஒரு கரும்புரி பாய்ந்து LTTE கரும்புரி பாய்ந்து மக்கள் பல பேர் அதில் காயப்பட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னென்னா மக்கள் இராணுவ பகுதிகளே போகக்கூடாது என்பதை தடுப்பதற்கான ஒரு வழியாக LTTE இதை பயன்படுத்தியது. அப்போ நாங்கள் பார்த்தோம் இதுதான் எங்களுக்கு இலகுவான பாதைன்னு சொல்லி ஆமியாக்கள் கையழைக்க ஆமியாக்கள் ஒற்றுமே ட்ரைவலால் ஒன்றுமே சுடலை. அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு சனத்தை எடுத்தவங்க நாங்கள் நேராக அப்படியே வந்து ஆமிகிட்ட வந்தோன்னே எங்களோட பிள்ளைங்கிட்ட பரிதாபத்தை பார்த்து ஆமி கொஞ்சம் தூரம் கூட்டி கொண்டு வந்து தரப்பால் விரித்து சாப்பாடு அவைகளுக்கு வந்த சாப்பாடு பார்சல் சாப்பாடை உடனே மாட்டுறச்சி கறியோ என்ன கறியோ எங்களுக்கு தெரியாது. உடனே அந்த வேக்காட்டுக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடெலாம் தந்து இந்த குழந்தை பிள்ளைக்கு ஒரு ஆமி ஐயா தான் ஒரு வயசு போனவர் தான் சாப்பாடு தீர்த்துனவர் என் பிள்ளைக்கு. என் பிள்ளை அதை சாப்பிட்டு பிஸ்கெட் பேக்கெட்லாம் சாப்பிட்டு என் பிள்ளைகளுக்கு படாத சீரழிவுலாம் பட்டு தான் நாங்கள் ஆமிகிட்ட வந்து தான் நிம்மதியாக 3-6 நாளைக்கு பிறகு ஆமிகிட்ட வந்து தான் நாங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் உண்மையான நிலப்படாது தான். The LTTE had amassed huge stocks of supplies such as food, medicine and other essentials. But these were denied to the suffering ordinary people. The Tamil Tigers and their favored fief enjoyed the luxuries of life while the civilians and their children starved. The Tamil Tiger hierarchy paid scant regard to the lives of their own cadres. The life of the ordinary low-level cadre was of no concern to the top brass. யாரு காரணம்? அவனுங்கள் லோட்டாக வச்சிருக்கானுங்க. வேண்டலாது ஒரு பால்மா பேக்கெட் வேண்டலாது எந்த ஒரு பாயிண்ட் என்னால் தாங்க முடியாது என் பிள்ளையை பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட் ரத்தத்தை கொடுத்து 400 கிராம் பால்மா நான் வேண்டியிருக்கிறேன். சத்தியமாக என் பிள்ளை என் பிள்ளை 3 வயது இப்போ 4 வயது பிறந்துட்டு என் மனுஷிட்ட கேட்டாலும் என் பெரிய பிள்ளைகள் மூன்றுகிட்ட கேட்டாலும் சொல்லு உறவினரை எடுக்கிறதுக்கு அங்கெஞ்ச ஓடி தெரிஞ்சால் இல்லை விடிய அந்த பஸ் எல்லாம் வெடிச்சு எல்லாம் சிதறி எல்லாம் எரிஞ்சிட்டாங்க. ஆனால் அவங்க தான் அதுவும் செய்தது எல்லாத்துக்கும் கண் தெரியாது கால் இயலாது கை இயலாது மருந்துகளையும் அதுகளையும் இதுகளையும் கட்டி அப்படியே கொண்டு எல்லாம் வெடித்து செஞ்சு முள்ளிவாய்க்கால் வெள்ளாமுள்ளிவாய்க்கால் சந்திலே ஒரு புளியமரம் இஞ்சால ஒரு கல்வீடு இருக்குது ஒரு தாட்டால் ஒரி நின்றது. அதுக்கு பக்கத்தில் இந்த சம்பவம் நடந்தது. நாங்கள் கண்ணால் பார்த்து நாங்கள் எங்கிற மனுஷி இருக்குது பிள்ளைகள் இருக்குது இந்த சகோதரங்கள் இருக்குது எல்லாம் கண் முன்னால் பார்த்த சம்பவம். The government declared the no-fire zones to ensure the safety of the civilians. But the LTTE denied the civilians even this respite. They abused the humanitarian measure to fulfill their own evil purposes. அப்படியான நிலவலிக்கிறது. ஆனால் அந்த பாதுகாப்பு வளையத்தில் நாங்கள் இருக்கைகளை 2-3 நாளைக்கு தான் நல்லா இருக்கலாம். இருந்தோன்னா அவங்க வந்து அங்கே இங்கே சுற்றி திரிஞ்சு வாகனத்தை விட்டு பிடிப்பாங்க. பிள்ளையில பிடிச்ச பிறகு உடனே தாய் தோப்பனால் வெட்டுப்பட்டு காட்டுக்கத்தியில் கொண்டு அட்டி போட்டோன்னே உடனே சுடுவாங்க. அந்த கேட்குறதும் இல்லை, பிடிச்சி கதைக்கிறதும் இல்லை, உடனே சுட்டு அந்த இடத்துல போட்டுட்டு மற்றவனால் பிடிச்சி ஏற்றி கொண்டு போயிடுவாங்க. அப்படின்னு உடனே கொண்டு வந்து வீடியோவில் பதிவு செய்து புலிகளின் குரல் அது வானொலியிலேருந்து வந்து எடுப்பாங்க. உடனே அந்த செத்ததையும் சிதஞ்சது. ஆனால் அடித்ததும் அவங்க தான், எடுக்கிறதும் அவங்க தான். This is Mohanadas. He had been a hardcore member of the Charles Anthony unit and had taken part in more than 35 missions against the armed forces. He had been involved in LTTE propaganda work as well. We ask him why the Tamil tigers manipulated the minds of the people through their false propaganda. மக்களுடைய மனங்களை வெல்றதுக்கும் வெளிநாடுகளோ இல்லாட்டி உள்நாடுகளோ இருக்கின்ற மனங்களை வெல்றதுக்கு ஏற்ற வகையில் எங்களை நியாயப்படுத்தக்கூடாது. எங்களை நாட்டினுடைய வளங்களையோ இல்லாட்டி நாட்டினுடைய பிரச்சனையிலையோ சொல்கிறது. We ask Mohanadas about Isepriya. Isepriya had been portrayed to the world as an innocent Tamil journalist. Since Mohanadas, who had worked in the LTTE media and had known Isepriya for some time, told us a different story about her. இசைப்பிரியான்ற பெண்ணை பற்றி சொல்வோன்னு சொன்னால், அவர் உண்மையிலேயே இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு போராளியைத்தான் இருந்தவர். செய்தி வாசிப்பாளராக, இந்த நிதர்சன பிரிவினுடைய தேசிய தொலைக்காட்சிக்கு செய்தி வாசிப்பாளராக நான் கண்ட காலத்திலேருந்து இருந்தோம். அதுக்கு முதல் வீடியோ அது படப்பிடிப்பாளராகவும் செயற்பட்டு வந்தோம். சாதாரண ஒரு போராளியாக இருந்து தன்னுடைய திறமைகள் பணிகளை மேற்கொண்டு வந்தது. அது தெரிந்தவுடைய எனக்கு. What has happened has happened. Nobody can change the past or undo the things that have ceased to exist. What now remains is to think about the future. The government and the security forces are in the process of assisting these innocent Tamil people to rebuild their own lives. Now, the people are optimistic about their future. பாடசாலையை ஆரம்பத்தில் இயக்குவதற்கு எங்களுடைய பிரதேசத்தில் இருந்த இராணுவ படையணியினர் வந்து எங்கள் சிரமதானம் மூலமாக எங்களுடைய பாடசாலையை துப்புரவு செய்து தந்து அந்த பாடசாலையை நல்ல முறையில் இயக்குவதற்காக அவர்கள் உதவி புரிந்தார்கள். மற்ற இப்போ வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். மற்றது இராணுவத்தால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மற்ற பொதுமக்கள் மாதிரி இயல்பு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு இராணுவத்தால் இயக்கத்திலிருந்து வந்தாண்டு ஒரு வீட்டிலேருந்து வந்தாண்டு ஒரு பாவாடு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் மாதிரியே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. இப்போ இந்த விசாக பொங்கல் நடைபெற்ற போது கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்கள் இலங்கையிலே அனைத்து இடங்களில் இருந்தும் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, கொழும்பு, வவுனியா போன்ற அனைத்து இடங்களில் இருந்தும் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் லண்டன், கனடா, சுவிஸ் போன்ற நாடுகளிலுமிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து இந்த வருடம் மிக சிறப்பான முறையிலே இந்த பொங்கலை நடத்தி முடித்திருக்கின்றோம். அந்த இதற்கு அரசாங்கமும் அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்களும் இராணுவத்தினரும் எனில் என்ற உதவிகளை செய்திருக்கின்றார்கள். இந்த யுத்தம் முடிந்ததாலே நாங்கள் மிகவும் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கின்றோம். அதாவது எங்களுடைய தேவைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாம் உடனடியாக செய்யக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் நினைத்திடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது. நினைத்த பொருட்களை வாங்கக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த யுத்தம் என்பது எங்களுக்கு யுத்த முடிவு வந்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இராணுவம் என்றதுக்கு அப்பால் இருக்க மனிதாபிமானம் என்றதான் அது முக்கியமாக இருந்தது. இராணுவம் அந்தளவுக்கு தான் செயற்பட்டது. அது யுத்தம் என்ற ஒரு முடிவு வந்து அங்கே அந்த வட்டுவாளின் பிற்பாடு யுத்தம் முடிவுக்கு வந்துட்டது. அந்த முடிவுக்கு பிற்பாடு எங்களை அவர்கள் வந்து ஒரு மனித அடிப்படையோட அவர் இவரென்று பார்க்காம LTTE இவர் LTTE இருந்தவர், அவர் துணைப்படையில் இருந்தவர் என்று ஒரு பாகுபாடு இல்லாமல் சகல பேரையும் மனிதான அடிப்படையில் காயப்பட்டவர்களை காயப்பட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதும் மற்றது முகாம்கள் மக்களை வந்து முகாம்களுக்கு ஏற்றி சென்றதும் ஒரு பணியாக அரசாங்கத்தினுடைய பணி, இராணுவத்தின பணி, இராணுவத்துடன் இணைந்து ஏற்பட்ட பணியாக இருந்தது. அது கண்டுகொள்ளக்கூடிய மாதிரி தான் உலகம் எல்லாருக்கும் தெரியும். நானும் அதில் என்னையும் நானும் அங்கே இருந்தால் நம்ம இருந்தாலும் அதுபடியாக இதில் மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. Sayantan, Nirosha, Mohan and others you saw in this documentary represent the true Sri Lankan Tamils who actually experience the horrors of war. They're not foreigners who call themselves Tamils. They're not employees of an international outfit, and they're not the government politicians. They may not be as eloquent as a paid spokesperson of some organization with an appealing name, but they speak the truth while the latter does his job. Perhaps this may be the first instance that you have heard them speaking without fear of terrorism, speaking directly without being filtered by some third party with vested interest in the conflict. Ignorance of their plight led many nations in the world to harbor and assist their greatest enemy, the LTTE. Tamil Tiger Front organizations have been given maximum freedom in many parts of the world to carry out their fundraising and various other legal and illegal enterprises. In 2009, Jane's Defense Review said that the Tamil Tiger enterprises earned an income that many blue-chip multinationals would envy of. All this money is spent to create immense human sufferings to 20 million innocent people. The front organizations and their activists are directly responsible for the crimes committed by the LTTE. Unfortunately, some countries are still allowing these war criminals to carry out their evil operations freely on their soil. Terrorism is the greatest threat to the current human civilization. Terrorism, no matter where it exists, creates human sufferings. Whoever spent a penny on Tamil Tigers has done a great crime against Tamil people in Sri Lanka and contributed to the rise of terrorism. Whoever who still attempts to fuel racial hatred or to disturb the reconciliation process in Sri Lanka commits the greatest crime against humanity. Sri Lanka has boldly withstood the international pressures and done away with terrorism. Those Sri Lankan Tamils you saw do not decide to die as suicide bomber. The whole nation is longing for a peaceful, prosperous and safe nation where all Sri Lankans can live happily. The greatest justice for all who suffered from terrorism in Sri Lanka is to give peace a chance.